நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பயிற்று படைப்பகம் வலைக்காட்சியில் அடுத்து எது குறித்து வீடியோ பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ, அதிகமான நண்பர்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ, எதை பற்றி அதிகமாக கேள்வி கேட்குறாங்களோ, அதை பற்றி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த அடிப்படையில் உங்கள் அதிகமான நபர்கள் கேட்ட கேள்வியோட விடையாக தான் இன்றைக்கி இருக்க வீடியோ வந்திருக்கு. அதாவது, பழைய நாணயத்தை எங்கு எப்படி விற்கிறது அப்படின்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வியோட பதில் தான் இந்த வீடியோவில் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம பயிற்று படைப்பகத்தினுடைய வீடியோக்களுக்கு கீழே கமெண்ட் போடுற நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு இந்த நாணயங்களை யார் வாங்கிப்பாங்க, அந்த செல்லரோட நம்பர் கொடுங்க, அந்த பையரோட நம்பர் கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. நமக்கு அந்த மாதிரி நிறைய செல்லர் தெரியும், பையர் தெரியும். ஆனால் அவங்களோட என்ன கொடுக்குறதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, ஒரு பொருளை நீங்கள் விற்கணும்னா விற்கிற நபருக்கு தான் அந்த பொருளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவர் வந்து இந்த பொருள் நல்லதுங்க, இதில் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி விற்கணும். வாங்குகிற நபருக்கு அந்த பொருளை பற்றின விஷயங்கள் அதிகமாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் நாணயத்தை விற்க போகிறீங்க, உங்களுக்கு அந்த நாணயத்தை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் அதை வாங்க போகிற அந்த வியாபாரிக்கு அதை பற்றி நிறையா தெரியும்னா, அவர் ஒரு நல்ல நாணயத்தை குறைச்சாலான விலைக்கு வாங்கணும்னா முயற்சி பண்ணுவார். இல்லைங்க, இதெல்லாம் ரேர் காயின் கிடையாது, எனக்கு கம்மி விலைக்கு கொடுங்க அப்படின்னு தான் அவர் கேட்பார். அதுதான் வந்து எல்லா தொழிலையுமே நடக்குது. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு தொழில் செல்லர்கிட்ட போகிறீங்க, அவர் உங்கள் நாணயத்தை ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கிட்டார். இன்னொரு வீடியோவை பார்க்குறப்ப தான் அது ரொம்ப அரிய நாணயம்னு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோம், அதில் வந்து இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாரு, நான் நேராக போனேன், அவங்க வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, இதனால் எனக்கு நஷ்டமாயிட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. இதனால் உங்களுக்கும் மன கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கும் மன கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே இந்த நாணயத்தை வாங்கிக்கோங்களேன், எனக்கு விற்று கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. பயிற்று படைப்பகம்ங்கிறது பயிற்று கல்வி அறக்கட்டளையோட ஒரு அங்கம். பயிற்று கல்வி அறக்கட்டளை 2012 ஆண்டுலேருந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. இந்த அறக்கட்டளையின் மூலமாக நாங்களே 10 நாணய கண்காட்சிகள் நடத்தியிருக்கோம். ஆனால் இந்த நாணய கண்காட்சிகள் எதுலேயுமே ஒரு நாணயத்தை கூட நாங்கள் விற்றதோ வாங்கினதோ கிடையாது. ஏன்னா இங்கே கல்வி அறக்கட்டளையோட நோக்கம் நாணயங்களை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா, எங்களுடைய நாணய கண்காட்சியை பார்க்க வர்ற மாணவர்கள், எங்களுடைய சந்திப்புகளை கலந்துக்கிற மாணவர்கள் அந்த நாணயத்தை வாங்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் அவங்க நிறையா செலவு பண்ணுவாங்க. ஏன்னா மாணவர்கள்ட்ட எங்கேருந்து காசு இருக்குது, அதனால் அவங்க கொஞ்சம் நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். எங்கள் கொள்கை அடிப்படையில் நாங்கள் நாணயங்களை வாங்குறதோ விற்கிறதோ கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கும். அப்போது நீங்களும் வாங்கிக்க மாட்டீங்க, எந்த செல்லர் நம்பரும் கொடுக்க மாட்டீங்க. அப்போ நாங்கள் எப்படி இந்த நாணயத்தை விற்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபருடைய எண்ணை கொடுக்குறதுல தான் எங்களுக்கு சிக்கல் இருக்கே தவிர, நாணய கண்காட்சிகள் சம்மந்தப்பட்ட விவரங்களை கொடுக்குறதுல எங்களுக்கு எந்த சிக்கல்களுமே கிடையாது. இப்போ நாணய கண்காட்சிகள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெருநகரங்கள்லையுமே நடக்குது. கோவையில் நடக்குது, சென்னையில் நடக்குது, வேலூரில் நடக்குது, தஞ்சாவூரில் நடக்குது, இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே நடக்குது. அந்த நாணய கண்காட்சிகளுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, அங்கே வந்து 20-60 நாணய விற்பனையாளர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு தேவையான நாணயங்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் உங்கள்கிட்ட இருக்கிற நாணயத்தை நீங்கள் விற்கிறதுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போது தமிழ்நாட்டில் அடுத்த சில மாதங்களில் எந்தெந்த இடங்கள்லாம் பெரிய பெரிய நாணய கண்காட்சிகள் நடக்க போகுது அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் 8-9-10 மூன்று நாளைக்கு கேரளாவோட எர்ணாகுளத்தில் இருக்க டவுன்ஹாலில் நாணயங்கள், தபால் தலைகள் மற்றும் பணத்தாள்களோட கண்காட்சி நடக்குது. என்னங்க, தமிழ்நாட்டில் இருக்கோம், நீங்கள் கேரளா முகவரி சொல்கிறீங்களே, எங்களுக்கு மலையாளம் தெரியாதுன்னு சில பேர் யோசிக்கலாம். இந்த நாணய கண்காட்சி கேரளாவில் நடந்தாலும், இந்த நாணய கண்காட்சியில் விற்பனையாளர்களாக நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் வருவாங்க. அதனால் உங்களுக்கு மலையாளமே தெரியாட்டி கூட நம்பி போகலாம். காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இங்கே நாணய விற்பனையாளர்கள் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்டக்கு உங்கள் நாணயங்களை வாங்கலாம், விற்கலாம். இந்த இடத்த போய் பார்வையிடுறதுக்கோ, நாணயங்களை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ தனியாக வேற எந்த கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. அங்கே போகணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது சந்தேகம்னா மட்டும் போஸ்டரில் இருக்க எண்ணுக்கு கூப்பிடுங்க. அந்த எண் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரோட எண். அவங்கக்கிட்டக்க நாணயங்கள் விலையை பற்றின சந்தேகத்தெல்லாம் கேட்காதீங்க. அது அவங்களோட ஒருங்கிணைப்பு பணியை பாதிக்கும். அதனால் அவங்கள பாதிக்காத வகையில் நடந்துக்கோங்க. இதே மாதிரி வர்ற 2020 வருஷம் ஜனவரி மாதம் 3-4-5, அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாளைக்கு, கோவைக்கு அருகில் இருக்க பொள்ளாச்சியில் மயூரா மகாலுங்கிற இடத்துல தேசிய அளவிலான நாணயங்கள், தபால் தலைகள் மற்றும் பணத்தாளர்கள் கண்காட்சி நடக்குது. காலையில் 10 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் அங்கே நாணய விற்பனையாளர்கள் இருப்பாங்க.
இங்கேயும் கண்காட்சியை பார்வையிடுறதுக்கும் நாணயங்களை வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் நீங்கள் எந்த கட்டணத்தையும் செலுத்த வேணாம், இது இலவசம்தான். பொள்ளாச்சியில் நடக்கிற நாணய கண்காட்சி தொடர்பாக ஏதாவது சந்தேகம் வந்தால் மட்டும் போஸ்டரில் இருக்கிற எண்ணுக்கு கூப்பிடுங்க, அந்த எண் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோடது. அவங்க கிட்டக்க தயவு செஞ்சு நாணயங்கள் கொடுத்த சந்தேகம், நாணயங்களுடைய ஆண்டு இவ்வளோ விலை போகுமா அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்காதீங்க. அந்த கேள்விகள் அவங்களோட ஒருங்கிணைப்பு பணியை பாதிக்கலாம், அதனால் அவங்களை பாதிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. அடுத்தது 2020 வருஷம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, அதாவது வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற கமலம் துரைசாமி ஹாலில் தேசிய அளவிலான நாணயங்கள், தபால் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் கண்காட்சி நடக்குது. காலை 9:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இங்கே கண்காட்சி நடக்கும். இங்கேயும் அனுமதி இலவசம்தான். நீங்கள் நாணயங்களை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ பார்வையிடுறதுக்கோ கூடுதலாக எந்த கட்டணமும் செலுத்த வேண்டிய தேவை இல்லை. நாணயங்களை சேகரிக்கிற பொழுதுபோக்குக்கு ஆங்கிலத்தில் நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு பேர். அதை பொழுதுபோக்குகளின் அரசன், அதாவது கிங் ஆஃப் ஹாபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மிகச்சிறந்த பொழுதுபோக்கு அது. ஆனால் இதில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு உரிய அளவுக்கு நேரம் செலுத்தி படிக்கிறதுக்கு நிறையா முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பணம் செலவு பண்ணி உங்களுக்கு கிடைக்காத நாணயங்கள், இந்த துறையில் நீங்கள் நிறையா படிக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது அப்படின்னா கிடைக்கும். நாணயங்களை வாங்கணும் விற்கணும் அல்லது நாணய சேகரிப்பில் ஈடுபடணும்னு நினைக்கிற நபர்களுக்கு நம்ம எப்பயுமே சொல்லிக்கிறது என்னென்னா, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பாருங்கள், கொஞ்சமாக செலவு பண்ணுங்கள், எப்போயாவது நாணயங்களை வாங்குங்க. அப்போ தான் உங்களால் ஒரு சிறந்த நாணய தொகுப்பை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். கவனமாக செயல்படுங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.